என்னோட சக்சஸ் கிடையாது ஆக்சுவலா, இது வந்து என்னோட அப்பா அம்மாவோட சக்சஸ் தான். He lost his job. சாரி, அவ்வளோ எமோஷனாக தான் நினைக்கலாம். யாராவது வந்து என்கிட்ட எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் வந்து வீடியோ காசு வாங்கி கணிசறது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இங்கிலீஷில் வந்து சிங்கிள் டிஜிட் தான் நான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு, ரொம்ப எதுவுமே தெரியாமல் வந்தபோதுலாம் சிங்கிள் டிஜிட் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து ரீனா மேமோட கிளாஸ் பார்ப்பேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வந்து கொடுத்த ஒரு கிஃப்ட்னா அது இது மட்டும்தான். ஹலோ, நான் ஐபிபிஎஸ் கிளர்க் கனரா பேங்க்ல கிளியர் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2019 பாஸ்ட் அவுட். ஸோ அன்னி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இது என்னோட சக்ஸஸ் கிடையாது ஆக்சுவலாக, இது வந்து என்னோட அப்பா அம்மாவோட சக்ஸஸ் போவோம். ஸோ ஃபேமிலியாக பார்க்கும்போது டேடி மம்மிக்கெலாம் வந்து உட்காரவே முடியாது. ஸோ அதெல்லாம் அடுத்து மறுபடியும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி மெயின்ஸ் போவோம், மறுபடியும் இவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் கொடுக்கணுமே அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போது சாரி, அவ்வளோ எமோஷனாக தான் நினைக்கல. லாஸ்ட்டாக வந்து எஸ்பிஜே மெயின்ஸ் எழுதிட்டு வந்துட்டு அப்போ எப்படி தான் நல்லா பண்ணல, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நான் வந்து என்னோடய 100% கொடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து நான் அழுதேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வந்து கொடுத்த ஒரு கிஃப்ட்னா அது இது மட்டும்தான். டு பி ஹானஸ்ட், இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என் லைஃப்லேயே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தட் டு வித் மை பேரண்ட்ஸுங்கிறது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. ஸோ நான் 2019 to 2020 வந்து எதுவுமே என்னால் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல, லைக் ரொம்ப ஃபினான்ஷியலாக அப்போ நாங்கள் டவுனாக இருந்தோம். 2021 தான் நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கணேஷ் சாரோடைய குவான்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. யாராவது வந்து என்கிட்ட எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் வந்து வீடியோ காசு வாங்கி கணேஷ் சாரோட பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இங்கிலீஷில் வந்து சிங்கிள் டிஜிட் தான் நான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு, ரொம்ப எதுவுமே தெரியாமல் வந்தபோதுலாம் சிங்கிள் டிஜிட் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து ரீனா மேமோட கிளாஸ் பார்ப்பேன். ஸோ 2021 வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆகலை, எல்லாமே ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸில் தான் வந்து நான் விட்டுருந்தேன் 5 marks அப்படின்னு. அதே அடுத்த வருஷம் வந்து 2022 எல்லா ப்ரிலிம்ஸுமே நான் கிளியர் பண்ணேன், ஒரு 10 marks டிஃப்ரென்ஸ், அது கட் ஆஃப் அதிகமாக வாங்கியிருந்தேன். அண்ட் 2023 அப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால எதுவுமே என்னால் சரியாக மெயின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 2023 தான் வந்து மறுபடியும் ஃபுல் ஃப்ளெஜ் தான் ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வந்து என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். March 31st வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹி லாஸ்ட் ஹிஸ் ஜாப், என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்புறம் April 1 எனக்கு ரிசல்ட் வந்தபோது எங்கள் அப்பா வந்து அவ்வளோ அழுதாரு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இது. ஸோ எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி 3 பேருமே வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. என் தங்கச்சி வந்து ஆக்சுவலி இஸ் அ டாக்டர், இங்கே ஒரு 1 year டாக்டர் ஆக போகிறாங்க. அவங்க நீட் ப்ரிப்ரேஷன்லையும் சரி, இல்லை என்னோடய ப்ரிப்ரேஷன்லையும் சரி, எனக்கு அவ்வளோ சப்போர்ட் வருது. என் பேரண்ட்ஸ் மட்டும்தான், யாருமே இல்லை, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. மெயின்ஸ்க்கு போகும்போது காசு இல்லை வீட்டில் அப்படின்னா டேடி வந்து உடனே ரெடி பண்ணிடுவாங்க, மம்மி வந்து உடனே இவங்க ரெடி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து கணேஷ் இருக்க சொல்லி ஆகணும். ஏன்னா நான் குவான்ஸில் வந்து எவ்வளோ வீக்காக இருந்தேன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே எனக்கு தெரியாது. அவரோட கே டைம் செஷன் ரெண்டு டைம் அந்த சமயம் சொல்லிக் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் டைமும் அதே ஸ்லோ எப்படி சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரோ செகண்ட் டைம் அதே மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
என் லைஃப்ல வந்து என்னோட ரெண்டு பெஸ்ட் மேக்ஸ் டீச்சர் தான் இருக்கு ஸ்கூல்ல, டிஎஸ்கே சார் அப்படின்ட்டு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து கணேஷ் சார் தான். தேங்க்யூமா, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க உங்க தலைமுறையே மாத்திருக்கீங்கம்மா, நீங்க உங்க அப்பா அம்மா தங்கச்சி உண்மையிலே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. மார்ச் 31st உங்க அப்பாவுக்கு வேலை போகுதான், ஸோ ஏப்ரல் 1 பொண்ணு பேங்க் ஆஃபீஸர். ஸோ ஓகேப்பா, அப்பா அது பேசுங்கப்பா, நீங்க பொண்ணு பத்தி பேசுங்கப்பா, கண்டிப்பா பேசுங்க. அக்ரியா இருக்கா, அக்ரி முடிச்சாங்க டிஎன்ஏ கோயம்புத்தூர்ல, அம்மா டீச்சரா இருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து பிரைவேட் ஜாப். ஸோ பிரைவேட் ஜாப் வந்து எங்க லைஃப்ல எவ்வளவு எல்லாம் வந்து நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படிங்கறது எனக்கும் தெரியும், தங்கச்சிக்கும் சரி தெரியும். நாங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டம் வந்தானே எங்களை வந்து படிக்க வச்சாங்க. தேங்க்யூ. இந்த மேடை எமோஷன், சந்தோஷங்கள், பயிற்சி எல்லாம் கலந்து. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். நன்றி. அவங்க பொண்ணு உங்களை பாத்துக்குவாங்கம்மா, தங்கச்சியே சேர்த்துலாம், நல்லா போல்டா பேசுறாங்க, பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. So much of emotions in her tears. ஆனால் அவங்க உண்மையிலே வந்து எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்கன்னா இவ்வளோ அவங்க இமோஷனல் ஆகி அவங்க பேசுகிறாங்க. சீரியஸாக வந்து இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்குள்ளே வந்து வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.